ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் சரி அப்கமிங்கில் நம்மக்கிட்ட வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் என்னென்னா எப்படி படிக்கிறது ரைட்டா ஸோ எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியல ரைட்டாக ஹவு டு ரீடு ரைட்டா அதே மாதிரி ஹவு டு கீப் இன் மைண்டு ரைட்டா ஸோ எப்படி மனசு படித்ததை வந்து மைண்டில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல ரைட்டா ஸோ இதனால முதல்ல பார்த்துக்கோங்க ரைட்டா ஸோ படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்டில் வந்து படிக்கிறதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெய்லி படிக்கணும் டெய்லி என்ன பண்ணும் படிக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அதுதான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் ரைட்டாக பகலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாப் போகிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஜாப் போகிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி டைம் ஒதுக்குவாங்க டே டைமில் இருக்கிறவங்க அதாவது ஃப்ரீயாக இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைம் ஒதுக்குவாங்க ரைட்டுங்களா ஸோ இப்போ ஜாப் போகிறேன் எனக்கு எப்படி டைம் ஒதுக்கணும்னு தெரில எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க சார்னா கண்டிப்பாக நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவோங்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்க ரைட்டா ஸோ நைன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் நைன் சிக்ஸ் நைன் டபுள் ஃபோர் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பரு ஸோ இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ரைட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன் ரைட்டாக ஸோ எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல நான் ஜாப் போய் தான் ஆகணும் ரைட்டுங்களா அதனால் என்னால் பண்ண முடியல அப்படின்னா நான் வீட்டில் தான் சார் இருக்கிறேன் ஆனால் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண தெரியல அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக என்ன கான்டக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் அலாட் எப்படி பண்ணும் அப்படிங்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பேசுகிறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி யாராக இருந்தாலும் சரி ரெண்டுலாம் ஸோ டே வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டார்கெட்டை ரீச் பண்ண முடியும் சும்மா வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் தான் வைக்கிறாங்க நம்ம அன்னைக்கு மட்டும் அதுக்கு முன்னாடி நல்லா எடுத்து வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாலும் டிஎன்பிசிக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது புரியுதுங்களா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிப்போம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக படிக்கவே மாட்டோம் அந்த கோட்டை எக்ஸாம் வந்தோன்னே பாருங்கள் ஒரு நாலு நாளைக்கு அவனை பார்க்கவே முடியாது ஃப்ரெண்டு நம்ம கூட தான் சுற்றிகிட்டு இருப்பான் நம்ம கூட தான் என்ன இருப்பான் சுற்றிகிட்டு இருப்பான் புரியா நம்ம கூட தான் ஆர்டடி எடுத்துக்கு வருவான் நம்ம கூட தான் கூடியதான் க்ரியேட்டிவ்லாகிறதுக்கு வருவான் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் இருப்பான் ஆனால் அந்த கோட்டர்வேலி எக்ஸாம் ஆஃப் வேலி எக்ஸாம் ரெடிங்களா அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அனுவல் எக்ஸாம் இது வரும்போது மட்டும் ஒரு நாலு நாளைக்கு அவனை பார்க்க முடியாது என்ன அவனுடைய என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வருஷம்லாம் படிக்கலை ரைட்டா அந்த நாளே நல்லா அவர் படித்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக வந்துடுவரணுவைங்களே ஸோ அப்படி ரைட்டா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவன் நினப்பாக வேணா இருக்கலாமே ஒழியா அது வந்து சாத்தியமே கிடையாது ரைட்டா அதை வந்து பார்த்திங்கன்னா அவன் வருஷம் முந்நூற்றி நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருக்கணும் அண்ணன் இது போர்ஸ்னா அண்ணன்னைக்கு அவன் முடிச்சிருக்கணும் ரைட்டுங்களா அண்ணன் இது போர்ஸ்னா அண்ணன்னைக்கு அவன் முடிச்சானோ வந்து பார்த்தீங்கன்னா டாப்பராக வருவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து அவனால் பிடிக்க முடியும் கேட்டிங்களா அண்ணன்னைக்கு இடத்த நீங்கள் பிடிக்காமல் அன்னன்னைக்கு அதை விட்டுட்டு ரைட்டாக அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஒன்றா படிக்கிறது அது வந்து வேஸ்ட்டு அது வந்து நீ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்டரில் பாஸ் தான் பண்ண முடியும் அதில் எந்த பிரயோஜனமுமே இல்லை ஜஸ்ட்டு பாஸ்ன்னு நீ சொல்லிக்கலாம் அதேமாதிரி தான் டிஎன்பிஎஸ்சியில் நீ பாஸ் பண்ணிடுவேன் எழுபது மார்க் எடுத்து அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது நூற்றி எழுபது எடுத்தால் தான் இங்கே உள்ள போக முடியும் வெறும் எழுபது இடத்தை என்ன பண்ண முடியும் டென்பிசியில் வெறும் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எதாவது பிரயோஜனம் இருக்குது எழுபது எடுத்தால் பாஸு அது அது என்ன யூஸ் இருக்குது நூற்றி எழுபது எடுத்தியா உள்ளே போனியா அதானே அப்படி தானே கேள்விப்பா அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டெய்லி படிக்கணும் என்ன பண்ணோம் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா பகல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிடணும் இப்பயும் நான் சொல்கிறேன் சார் பகல் டைமில் படிக்கணும்னா நாங்கள் ஜாப் போகிறோம் என்ன சார்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி டைம் ஒதுக்கி படிக்கணும் சரிங்களா நீங்கள் ஜாப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியோ அல்லது இடைப்பட்ட கேப்லையோ நீங்கள் படிக்கணும் ரைட்டாக அது ஐடியா தெரிலனா கேளுங்க சொல்கிறேன் மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃபு மற்றபடி ஸ்டூடெண்ட் எல்லாமே யாரெல்லாம் வீட்டிலேருந்து படிக்கிறீங்களோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பகல் டைமு பக்காவாக ப்ரீ பிளானிங் பக்காவாக போட்டு படிக்க ஆரம்பிக்கிறோம் ரைட்டா சரி இப்போ வந்து பகலில் வந்து இப்படி படிக்கிறோம் அப்படின்னா என் நைட்டு ஈவினிங் மேலே என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து டெஸ்ட் எழுதிடணும் ரைட்டாக பகலில் படிச்சதை தான் ஈவினிங் என்ன பண்ணிடணும்னா டெஸ்ட்டு எழுதிடணும் சார் இந்த டெஸ்ட்டு எப்படி சார் வா வீக்லி ரெண்டு தடவையா வீக்கில் வீக்லி ஒன்ஸ் அப்படின்னா வீக்லி ரெண்டு தடவை வீக்லி ஒன்ஸு இந்த டெஸ்ட்லாம் எழுதுறதுக்கு நீங்கள் எழுதாமே நடந்துக்குங்க ரைட்டாக என்னுடைய கருத்து இது ரைட்டாக காலையில் பகலில் படிங்க நைட்டில் டெஸ்ட்டு எழுதுங்க இந்த ஒர்க்கு ருட்டீன் ஒர்க்கு டெய்லி ஒர்க்கு ரைட்டாக டெய்லி ஒர்க்காக இருக்கணும் இந்த டெய்லி எவன் வந்து மார்னிங் பகல் டைமில் படிக்கிறான் ரைட்டாக பகல் டைமில் படிக்கிறானா பகல் டைம் ஃபுல்லாக படிக்கணும்னு அர்த்தம் கிடையாது ரைட்டாக ஜாப் போகிறவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒதுக்கி படிச்சுக்கோங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒதுக்கி படிச்சுக்குவாங்க இப்போ ஜாப் போகிறோம் அப்படின்னா நீங்கள் தான் வேலை செய்கிறீங்கன்னு அர்த்தம் கிடையாது ஹவுஸ் ஒய்ஃபுக்குலாம் எவ்வளோ ஒர்க் இருக்குது தெரியுமா இப்போ என்னுடைய டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஹவுஸ் ஒய்ஃப் தான் இருக்கிறாங்க ரைட்டாக அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா அதேமாரி அவங்க தான் டாப்பர்லேயும் வந்துகிட்ருக்குறாங்க ஸோ அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வெளியில் போய் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு வேலை வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு பாவம் ஆயிரம் வேலை புரியுதா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒர்க் இருக்குது இங்கே யாரும் சும்மா உட்காந்துக்கலாம் படிக்கலை ரைட்டாக எல்லாத்துக்குமே ஒர்க் இருக்குது ரைட்டாக அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் எல்லாருமே படிக்கிறாங்க ஏன்னா அதனால் வந்து நாங்கள் ஜாப் போகிறோம் அவங்க சும்மா இருக்கிறாங்க அப்படின்லாம் கிடையாது ரைட்டு இல்லை யாருக்கு காரணம் கட்டுறீங்க டிஎன்பிசிக்கு காரணம் சொல்கிறீங்களா ரைட்டாக அதெல்லாம் கிடையாது யார் உக்காந்து படிக்கிறோமோ அவங்களுக்கு தான் போஸ்டிங்க ரைட்டா அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒர்க் இருக்குது அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாம் டைம் ஸ்பென்ட் பண்ணி படிச்சுட்ருக்குறாங்க ரைட்டாக அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு உள்ளார போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன தெரியுமா படிக்கணும் ரைட்டா அதை எப்படி படிக்கணும்னா டெய்லி படிக்கணும் டெய்லி படித்தது என்ன பண்ணணும்னா டெய்லி நைட்டு வந்து ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்துடணும் ரைட்டாக ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்த்துடணும் நம்மளுடைய ஜானகிராமன் டிஎன்பிசி அகாடமி பொறுத்த வரலாம் டெஸ்ட்டு தான் மெயின் கைக்டாக போர்ஸ் நானே டெஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருவேன் அந்த டெஸ்ட் ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன படிக்கணும் எவ்வளோ டெஸ்ட்டு இருக்குது அந்த டெஸ்ட்டு டெய்லி டெஸ்ட்டில் ஃபஸ்ட் டெஸ்ட்னா அது என்னென்ன படிக்கணும் அது என்ன அந்த லெசனு அந்த ஸ்டாண்டர்டு எந்த அந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டோட்டலாக கொடுத்துருவோம் நைட்டாக கொடுத்துட்டு டெய்லி அதில் என்ன நம்ம படிக்க வேண்டியமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சர் புக்கிலேருந்து ஸ்கேன் பண்ணி நாங்களே அமுச்சிருவோம் நீங்கள் அதை மட்டும் என்ன பண்ணோம் படிச்சுட்டா போதும் அதை படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் நைட்டு எயிட் ஓ க்ளாக் என்ன பண்ணிடணும் நீங்கள் டெஸ்ட்டுக்கு வந்துடணும் நைட்டு எயிட் ஓ கிளாக்கு டெஸ்ட்டுக்கு வந்துடணும் அதை பற்றி ஃபர்தர் டீடெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க ரைட்டெல்லாம் ஸோ அதனால் அப்படி இருக்குது என்னை பொறுத்தவரும் டெய்லி படிக்கணும் டெய்லி நைட்டு வந்து டெஸ்ட் போட்டணும் ரைட்டாக அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ரைட்டாக படிக்கிறதுக்கு அர்த்தம் பகலில் படிங்க ரைட்டாக முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அதை நீங்கள் டெஸ்ட்டு பேஜ் டெஸ்ட்டு எழுதி பார்த்தா தான் அதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை நீங்கள் படிச்சுட்டு சும்மாவே அதை விட்டிங்கன்னா அது வேஸ்ட்டு நீங்கள் உங்களை எவால்வேட் பண்ணலை ரைட்டாக டெஸ்ட்டு பேட்ச் போட்டால் தான் என்ன அர்த்தம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எவால்வேட் பண்ணிட்டீங்க அர்த்தம் ரைட்டாக டெஸ்ட் எழுதி அதில் எவ்வளோ மார்க் வந்திருக்குறோம் ஸோ அப்போ நம்ம நல்லா பண்ணிருக்கிறோம் ஒரு ஐம்பது கொஷின் கொடுக்குறோமா அதில் வந்து ஒரு நாற்பது எடுத்துக்கிறோம்னா பரவாயில்ல ஓரளவுக்கு நம்ம நல்லா பண்ணிருக்கிறோம் நாற்பத்தஞ்சு எடுத்துக்கிறோமா சூப்பராக பண்ணியிருக்கிறோம் ஐம்பதுக்கு ஐம்பது எடுத்துருக்கிறோமா நல்லா பர்ஃபெக்டாக எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் நம்மளை நம்மளே என்ன பண்ணிக்கலாம் எவால்வேட் பண்ணியிருக்கிறோம் செல்ஃப் எவல்யூஷன் இதில் இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட்டு ரைட்டா ஸோ இதை தான் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஃபாலோ பண்ணோம் ரைட்டாக இதை ஃபாலோ பண்ணாமல் டிஎன்பிசியில் வந்து போஸ்டிங் வாங்கிடலான்னு இமேஜின் பண்ணவே பண்ணாதீங்க அது இமேஜினுக்கு தான் நல்லாயிருக்கும் ரைட்டா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டே டு டே லைஃபுக்கெலாம் சரிப்பட்டு வராது ரைட்டா ஸோ இதுக்கு வாங்க ரைட்டா டெய்லி படிங்க டெய்லி டெஸ்ட்டுக்கு வாங்க நம்ம டெஸ்ட் பேச்சு பொறுத்தவரைக்கும் டெய்லியும் போர்ஷன் கொடுத்துருவேன் டெய்லியும் டெஸ்ட் இருக்கும் நைட்டாக நைட்டு எயிட் ஓ கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா டொ கொஷின் பேப்பர் வந்துடும் நைன் ஓ கிளாக் ஆன்சருக்கி வந்துடும் ரைட்டுல ஸோ நைட் தேர்ட்டிக்குள்ளே மார்க் வந்துடணும் ரைட்டாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டைலு ரைட்டாக இதுதான் வந்து இது பண்ணால் தான் நீங்கள் வந்து உள்ள சாம்பியன் ஆக முடியும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ரைட்டா அதனால் இதுக்கு வாங்க ரைட்டா டெய்லி டெஸ்ட் பேட்சுக்கு வாங்க ரைட்டா ஸோ நம்மளுடைய பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் பேட்ச் தான் நெக்ஸ்ட் வந்து பாரு சார் சார் குரூப் டூக்கு என்ன சிலபஸ் ரைட்டா அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கேட்குறீங்க ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டூ இருக்குது பார்த்திங்களா குரூப் டூ அண்ட் டூ ஏ ரைட்டா இது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா இணைச்சிட்டாங்க ரைட்டாக ரெண்டுமே என்ன பண்ணிட்டாங்க மென்னா வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருந்துச்சு குரூப் டூங்கிறது தனி குரூப் டூ ஏங்கிறது தனியாக இருந்தது ரைட்டாக இப்போ என்ன பண்ணிட்டாங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணியாச்சு ரெண்டுமே இணைச்சாச்சு ரைட்டாக இப்போ ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் இருக்குது மெயின்ஸ் இருக்குது ரைட்டாக ப்ரிலிம்ஸ் இருக்குது மெயின்ஸ் இருக்குது ரைட்டாக ஸோ இதில் டாப்பர்ஸாக வரவங்க வந்து இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு போயிருவாங்க அப்படி இல்லைன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூ ரைட்டாக இன்டர்வியூ இல்லாத போஸ்ட்டுக்கு அவங்க வந்து போயிடுவாங்க ரைட்டாக இதில் வந்து பார்த்திங்கன்னா பில்லிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுலேயுமே கிளியர் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்து எதே ஒன்றும் இருக்குது ரைட்டாக வேறு ஒன்றுமே கிடையாது ரைட்டாக இதில் உள்ள மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா முன்ன வந்து பார்த்திங்கனா குரூப் ஒன்ல இருந்த மெயின்ஸ் எக்ஸாம் அப்படியே இருந்துச்சு குரூப் ஒன்ல இருந்த சிலபஸ் அப்படியே இருந்தது பட் இப்போ வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன் கொடுத்துட்டாங்க இப்போ ரைட்டாக ஸோ இப்போ மெயின்ஸ்லேருந்து என்ன பண்ணிட்டாங்க லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறாங்க ரைட்டா ஸோ திருக்குறள் அதில் வச்சுருக்காங்க ட்ரான்ஸ்லேஷன் தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் மாதிரி என்ன பண்ணிட்டாங்க ஃபுல்லாக வச்சுட்டாங்க ரைட்டாக வெரி சிம்பிள் இது இல்லை இந்த மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் நாலேஜ் இருந்தாவே போதும் ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மெயின்ஸ் இருக்குது ரைட்டாக ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ஈஸியாக அடிக்கலாம் அதனால் இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் அதாவது வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரைட்டாக நாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான டெஸ்ட் ஷெடியூல் போட்டு பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ரெண்டாவது பேட்ச் என்ன பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ணி போய் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்குறோம் ரைட்டாக ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான டெஸ்ட் ஷெடியூலு ஸோ இதுக்கான பிடிஎஃப் ரைட்டாக இதுக்கான கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ ஒரு லெசன் கூட இதில் மிஸ் ஆகாது ரைட்டாக ஸோ அதனால் இது பண்ணுங்கள் இது முடிச்சோன்னா கண்டிப்பாக மெயின்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் க்ளாஸ் பண்ணுவோம் ஈஸியாக நம்ம இதை நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்னுடைய பேட்டர்ன் இதில் வந்து கொஷின் எப்படி வரும்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த பேட்டர்னில் தான் வரும் ரைட்டாக ஒன் செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து இருந்து வரும் ரைட்டாக இதில் வந்து தமிழ் எதுவுமே கிடையாது ரைட்டில் இது ஒன் செவன்ட்டி ஃபைவ்ல ஃபஸ்ட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட்னு இருந்துச்சு ரைட்டாக ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட்னு இருந்துச்சு ஹண்ட்ரட் தமிழ் ஹண்ட்ரட் ஜென்ரல் ஸ்டெடிஸ் பொது அறிவில் இருந்துச்சு ரைட்டாக இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது குரூப் ஒன் ஃபில்ஸுக்கு என்ன பேட்டனோ அதுமாரி கொண்டு வந்துட்டாங்க இப்போ ரைட்டாக ஸோ ஒன் செவன்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டியூட் அண்ட் ரீசனிங் ரைட்டாக மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் ரைட்டாக ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ரல் ஸ்டடிஸ் அதாவது ஹிஸ்ட்ரி ரைட்டா ஃபஸ்ட்டு சோசியல் சயின்ஸு சயின்ஸு ரைட்டா அப்போ என்ன வரும் சோசியல் சயின்ஸ் அப்படின்னா என்னென்ன வரும் ஹிஸ்ட்ரி ரைட்டா அதேமாரி சிவிக்ஸு எக்கனாமிக்ஸு ரைட்டா ஸோ இது மூணும் வரும் அதேமாரி சயின்ஸ் அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி வரும் ரைட்டா அதேமாரி அந்த சிவிக்ஸ் அப்படிங்கிறது அதிலே தான் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸு ரைட்டா அதேமாரி அதில் வந்து இன்னொன்று ஜியாகிரஃபி ரைட்டா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு ரைட்டாக இந்த பத்து சப்ஜெக்ட்ஸ் வரும் இதில் கரைட்டாக இந்த பத்துப்ஜெக்ட்ஸ்னால் வரும் இதில் வரும் மேக்ஸ் தனியாக வந்துடும் ரைட்டாக ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கனா இதில் இருக்கக்கூடிய தமிழ் வந்து இந்த பெரிய கிடையாது இதெல்லாம் தூக்கிட்டு போய் மெயின்ஸில் வச்சுட்டாங்க ரெட்டாக குரூப் டூ ஏ மெயின்ஸில் வச்சுருக்கிறாங்க திருக்குறள் பற்றி நம்ம எழுதணும் ரைட்டாக இதில் இருக்குது இந்த ஒன் செவன்டி ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இருக்குது ஒரு ஃபிஃப்டின் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் கேட்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் எயிட்டில் நம்மளுக்கு கவர் ஆகுது ஆனால் முன்ன இருந்த மாதிரி ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு தமிழ் கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மார்க் வரணும் திருக்குறள் அந்த சங்க இலக்கியங்கள்லேருந்து கேட்பாங்க ரைட்டாக வேறு ஒண்ணுங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் எயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துடுது அது ரைட்டாக யூனிட் எயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் பற்றி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா வந்தது அதில் வந்து ஃபிஃப்டின் கொஷன்ஸ் வரல தான் கேட்பாங்க ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்லாம் இதெல்லாம் கிடையாது ரைட்டாக இதான் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ டூ ஏ பேட்டர்னு ரைட்டாக ஸோ நீங்கள் பழைய பேட்டர்னுக்குலாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்காதீங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் ரைட்டா குரூப் ஃபோர் அண்டு விஏஓ இது ரெண்டையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ எனச்சிட்டாங்க ரைட்டாக குரூப் ஃபோர் அண்ட் விஏஓ என்ன பண்ணிட்டாங்க அணைச்சிட்டாங்க ரைட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸ் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இல்லைஸில் வந்து தமிழ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பழைய பேட்டன் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது பட் அஃபீசியலாக இப்போ வரும் ரைட்டா ஸோ அப்போ அப்படிங்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட் ரைட்டாக தமிழ் வந்து ஹண்ட்ரடு அண்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ஹண்ட்ரடு ரைட்டாக எப்படி குரூப் டூ குரூப் டூ டூ ஏவுக்கு நம்ம வந்து பர்ஃபெக்டான டெஸ்ட் பேஜ் கண்டெக்ட் அதே அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன் வீக்கும் பர்ஃபெக்டான டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ ஃபுல்லாக ஃபுல்லி கவர்டு ரைட்டாக ஒரு லெசன் கூட இதில் மிஸ் ஆகாது ஸோ லைன் பை லைனாக எல்லாமே எல்லா லெசனும் சிலபஸில் பிற லைன்ஸுக்கு தான் வந்த மாதிரி எல்லா லெசனும் எடுத்தாச்சு பர்ஃபெக்டாக கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக கவர் பண்ணியாச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ அப்போ இந்த பேட்டர்ன் தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபாலோ ஆகும் ரைட்டாக ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க ஸோ தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க தமிழில் படித்தா தான் இந்த குரூப் ஃபோர் ரேஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உள்ளார போக முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு சில விஷயங்கள் இப்போ நடந்துருக்குது அதை வச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரைட்டா ஸோ பார்த்துக்கோங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ ஏ அண்டு ஃபோ ஃபோர் வினுடைய மெத்தடாலஜி ரைட்டா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க ரைட்டாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறாங்க ரைட்டா இப்போ அவங்களுக்கு நம்ம சொல்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ரைட்டா ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிருக்கேங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கேங்க ரைட்டா ஸோ கம்ப்ளீட் பண்ணி ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுங்க நாளைக்கு வந்து ரிவிஷன் ஒன்று போகும்போது அது வந்து உங்களுக்கு சாதாரண ஒரு விஷயமாயிரும் ரைட்டாக ரிவிஷன் ஒன்று போகும்போது நாளைக்கு அது உங்களுக்கு சாதாரணமாகிடும் ரைட்டுங்களா ஒரு தடவை படிச்சிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ரிவிஷனுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்ன வரலுமே நீங்கள் இதை அட்டம் பண்ணலனா நாளைக்கு அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைமு எப்போயுமே ஃபஸ்ட் டைமு படிக்கும்போது அது வந்து ஹார்டு தான் எதா டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் ஆனால் அந்த ஃபஸ்ட் டைம் இங்கே நீங்கள் வந்து இப்போவே வந்து நம்மளுடைய ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அது ரிவிஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்கன்னா நாளைக்கு ரிவிஷனில் ஒன்றரை மணி நேரம் தான் ஆகும் அடுத்த ரிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் மணி நேரத்தில் முடிச்சிடுவீங்க ரைட்டுங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு அப்போ ஃபஸ்ட் அட்டம் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அதை முடிக்கிறதுக்கு பார்க்கணும் புரியுதுங்களா ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிக்கணும் ரைட்டா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும் இன்றைக்கி ஒரு மூணு லெசன் படிக்கணுமா அதுக்கு ஸ்பெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பக்காவாக முதல்ல முடிச்சிடணும் ஃபஸ்ட் அட்டம் நம்ம நம்ம மைண்டில் என்ன ஒன்று இன்னைக்கு டெஸ்ட்டாக ஐயோ இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு அட்டப்ட்டு ஃபஸ்ட் அட்டம் எப்படியாவது முடிச்சிடணும் அப்போ தான் நாளைக்கு ரிவிஷனுக்கு நாளைக்கு நம்மளுக்கு என்ன இருக்கும் ரிவிஷன் பண்ணிட்டு ஈஸியாக நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு அட்டம் பண்ண மட்டுமா நாம் நாளைக்கு எடுத்தாலும் நாளைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி நாளைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் எப்போ பண்ணணும் அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்கணும் ரைட்டாக ஸோ அப்போ அன்னிக்கி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு போர்ஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த போர்ஷனை அன்றைக்கி நீங்கள் முடிச்சுடுங்க அப்போ தான் நாளைக்கு அது ரிவிஷனில் ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து முப்பது வாங்குகிறோம் முப்பத்தஞ்சு வாங்குகிறோம் அது அடுத்தது நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தான் அடிப்பீங்க ரிவிஷன் பண்ணிட்டு வந்து நாளைக்கு ஐம்பது தான் அடிப்பீங்க அன்னைக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரிவிஷனில் ஈஸியாக இருக்கும் அன்னைக்கு நீங்கள் காம்படிஷனுக்குள்ளே வந்துடலாம் புரியுதுங்களா அதனால் அன்னன்னைக்கு ஒர்க்காக அன்னன்னைக்கு முடிக்கிறத பாருங்கள் ரைட்டாக அந்த ஒர்க் இருக்குது இந்த ஒர்க் இந்த ஒர்க் எந்த எல்லா ஒர்க்கும் தான் இருக்கும் ரைட்டினால் எல்லா ஒர்க்கும் தான் இருக்கும் சாப்பாடு செய்யணும் அப்படின்னா சாப்பாடு செஞ்சால் தான் சாஃப்டாக தான் முதல்ல வாழவே முடியும் அப்புறம் எங்கே போய் டிஎன்பிஜியில் பாஸ் பண்ண முடியும் ரைட்டிங்லாம் ஸோ அப்போ அதை செஞ்சு தான் ஆகணும் செஞ்சு முடிச்சிட்டு வந்து இந்த வேலையை பார்த்து ஆகணும் ஜாப் போகணும்னா ஜாப் போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை ரன் பண்ண முடியும் ஜாப் இப்போ ஜாப் போகலன்னா எதுவுமே பண்ண முடியாது டிஎன்பிஜியில் எப்படி பாஸ் பண்ண முடியும் அப்போ கிடையாது அப்போ அதையும் தான் ஆகணும் இதையும் தான் பண்ணி ஆகணும் ரைட்டிங்லாம் ஸோ ரெண்டையும் தான் பண்ணி ஆகணும் அந்த இடையில வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் இந்த படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி ரைட்டாக ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் ஃபோர்ஸ்ன்னு என்ன பண்ணுறவங்க அண்ணன்க்கு ரைட்டாக மேக்ஸிமம் த்ரீ லெசன்ஸ் இருக்கும் ரைட்டா அதை வந்து பார்த்திங்கனா அண்ணன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாருங்கள் ரைட்டாக முடிஞ்சளவு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாருங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க ரைட்டாக மார்க் வந்து கொ கம்மியாக வருதா ஒன்றும் கவலைப்படாதீங்க ரிவிஷனில் பார்த்துக்கலாம் ரைட்டாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன அதுதான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு நல்லா பண்ணுங்கள் ரைட்டாக ரிவிஷனில் அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அன்னைக்கு நாம் எல்லாத்துக்குமே காம்பிடேஷனாக இருப்போம் ரைட்டாக அதை தான் நான் சொல்ல வரேன் ரைட்டாக ஸோ அதை பார்த்துக்கோங்க ம் சரி ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சார் எக்ஸாம் அடுத்தது எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேட்குறீங்க ரைட்டாக எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம் ரைட்டாக ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கால்போர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் குரூப் டூவாக இருக்கும் ரைட்டாக குரூப் டூ டூ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் என்ன பண்ணிக்கலாம் நடத்திக்கலாம் ரைட்டா ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாமு அண்டு டிஎன்பிசி எக்ஸாம்லாம் என்ன பண்ணிக்கலாம் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க ரைட்டாக ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிட்டாங்க ரைட்டாக அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து நடத்திக்கலாம் போதிய வந்து பாதுகாப்பு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு உறுதிப்படுத்தணும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இந்த எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க ரைட்டாக ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிட்டையர்மெண்ட்டும் ஆகிட்டாங்க இல்லையா ஆமாம் ரிட்டையர்மெண்ட்டும் ஆகிட்டாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த வேகன்சிஸ் வந்து காலியாக இருக்குது இப்போ அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதாகும் ரைட்டாக ரன் ஆகும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபில் பண்ணி ஆகணும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் லாஸ்ட்டாக ஃபில் பண்ணது இப்போ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா இஷ்யூங்கிறதுனால ஃபில் பண்ணல இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை எண்ட் எண்டாக போகுது ரைட்டாக ஸோ ஏழு மாதம் முடிஞ்சிருச்சு இன்னும் அஞ்சு மாதம் தான் இருக்குது ரைட்டாக அப்போ ரெண்டு வருஷத்துடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது ரைட்டாக ஸோ ரெண்டு வருஷத்துடைய வேகன்சிஸ் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ வரும் இப்போ குரூப் டூ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ வந்து நார்மலாக எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் கேட்பாங்க வெறும் குரூப் டூக்கே ரைட்டாக ஸோ குரூப் டூ ஏ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கேட்பாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் டூ ஆயிரத்தி இரநூறு ரைட்டுங்களா எல்லாம் ஸோ அந்தமாரி ரேஞ்ச் ஆயிரத்து ஐநூறு வரலும் கேட்பாங்க ரைட்டாக ஆயிரத்தி ஐநூறு வரலும் கேட்பாங்க இப்போ தனித்தனியாக கேட்கும்போது இது இப்போ இது ரெண்டையும் எண்ணெய்சிட்டாங்க அப்போது ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஆயிரம் வச்சுட்டா கூட என்ன ஆயிருச்சு மூவாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் எடுப்பாங்க இப்போ ரெண்டு வருஷமா இது வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கல அப்படிங்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்கு இருக்கும் ஸோ ஆறாயிரம் வேகன்சிஸ் ரைட்டாக குறைஞ்சபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் டூ டூ ஏ கால்பர் தான் கண்டிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் வேகன்சிஸ் கண்டிப்பாக இருக்கும் ரைட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் தான் வருஷம் வருஷம் என்ன நடக்குது அதை வச்சு பார்க்கும்போது இப்போ ரெண்டு வருஷத்தில் வந்து எந்த எந்த ஆக்டிவிட்டீஸுமே டிஎன்பிஎஸ்சில் பண்ண முடியல கொரோனா இஷ்யூனால அப்போ இந்த ரெண்டு வருஷத்தை சேர்த்து எடுக்கும்போது கண்டிப்பாக எவ்வளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாயிரம் வேகன்சிஸ் ஏன்னா குரூப் டூ டூ ஏ ஒ ஒ ரெண்டு எக்ஸாமையுமே ரெண்டு வருஷமாக நடக்கல ரெண்டாவது வருஷம் தான் இப்போ நடக்க போகுது அதனால் கண்டிப்பாக ஆறாயிரம் வேகன்சிஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் எதிர்பார்க்கலாம் ரைட்டாக ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை நம்ம மிஸ் பண்ணமா அடுத்தது குரூப் டூவில் நம்ம போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ரைட்டாக அதனால் இது வந்து ஈஸியாக பண் பண்ணிக்கோங்க அதுக்கான ஷெடியூல் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது டெஸ்ட் பேஜ் வந்து பர்ஃபெக்டாக கண்டிட் பண்ணிட்டுறோம் வாங்க பர்ஃபெக்டாக பண்ணலாம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூனுடைய இது ரைட்டாக எவ்வளோ வேக்கன்சிஸ் வர போகுது இது கண்டிப்பாக வந்து நம்ம ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ரைட்டாக கண்டிப்பாக கால்புர வரதுக்கான ஏன்னா இனி ஆகஸ்ட்டில் என்ன போய் சொல்கிற இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ரைட்டாக ஜூலை இன்றைக்கி டுவெண்ட்டி செவன் அப்படின்னா இன்றைக்கே எதிர்பார்க்கலாம் ட்வெண்ட்டி எயிட்டில் எதிர்பார்க்கலாம் டுவெண்ட்டி நைனில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இது குரூப் டூ வந்து எக்ஸாமே முடிகிற டைம் ஆகிப்போச்சு ரைட்டாக ஸோ எக்ஸாமே நடத்த சொல்லிட்டாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்போ வேணாலும் எக்ஸாம் கால்ஃபர் எதிர்பார்க்கலாம் ரைட்டாக ஸோ நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்த்து படிக்க ஆரம்பிங்க ரைட்டுன்னா படிக்க ஆரம்பிக்கணும் ஓகே சரி நைட்டு அதேமாதிரி குரூப் டூ குரூப் டூ சொல்லிட்டோம் இப்போ குரூப் ஃபோர்னுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன இப்போ குரூப் ஃபோர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் ஃபில் பண்ணது தான் ரைட்டாக குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் ஃபில் பண்ணது தான் ரைட்டாக இதை வந்து இணைச்சிட்டாங்க எனைச்சி ஒரு எக்ஸாம் ரெண்டாயிரத்து பத்தொம்பதுலாம் நடத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் நடத்தலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் ரைட்டாக கண்டிப்பாகப்பா அந்த சீசன் தான் குரூப் ஃபோர் சீசன் வந்துருச்சு ரைட்டாக அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கால்பர் வந்துடும் ரைட்டா சரி ரைட்டு இப்போ குரூப் ஃபோர் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரம் ஆவரேஜாக சொல்கிறேன் போன தடவை வந்து பத்து பதினோறாயிரம் ஃபில் பண்ணாங்க ரைட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு எட்டாயிரம் பேர் நம்ம எக்ஸாம் நடக்கல அப்போ அந்த எட்டாயிரம் பேர் அப்படியே இருக்கிறாங்க இந்த வருஷத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே எட்டாயிரம் பேர் வச்சுட்டேன் அது ரெண்டு எட்டு பதினாறு அப்போ வேக்கன்சிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினாயிரம் வேகன்சீஸ் இருக்கா ரைட்டாக என்னுடைய கால்குலேஷன் இது என்னுடைய தனிப்பட்ட கால்குலேஷன் வருஷம் வருஷம் இதுதான் இருக்குது ரைட்டுங்களா அப்படிங்களும் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத நான் கேசீங்களே நான் சொல்கிறேன் ரைட்டாக சரி ரைட் இப்போ பதினாயிரம் வேகன்ஸி இது இருக்குது ரைட்டாக அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு கவுன்சிலிங் போகிறதுக்கு எப்படி ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஆகும் ரைட்டாக அந்த ஃபோர் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரிட்டையர்மெண்ட் அதிகமானதுனால அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆயிரம் ரெண்டாயிரம் சேர்த்து ஃபில் பண்ணுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி கணக்க போட்டாலும் இந்த தடவை ஒரு பதினெட்டுக்கு பக்கமாக வந்து நிற்கிது ரைட்டாக குரு அதை குரூப் ஃபோர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் வேகன்சீஸ் பக்கமாக ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கணிப்பு வந்து நிற்கிது அப்போ பதினெட்டாயிரம்னா இப்போ வருஷம் வருஷம் நம்ம வந்து ஆறாயிரம் வேகன்சீஸ் ஏழாயிரம் வேகன்சீஸ்க்கு இவ்வளோ தூரம் நம்ம அடிச்சுட்டு படிச்சுட்டு இருந்தோம் இந்த தடவை பதினெட்டாயிரம் வேகன்ஸிஸ் வருது என்ன பண்ண போகிறோம் ரைட்டா வேகன்சிஸ் வந்து இவ்வளோ வருது நம்ம படிச்சுட்டுமா தயாராகிட்டோமா நல்லா டெஸ்ட் எழுதி பார்த்துமா நம்மளும் நம்மளே அவாலிவேட் பண்ணிவிட்டுமா யார்கிட்ட நீங்கள் கைட் பண்ணி நீங்கள் யாருக்கிட்ட யார் உங்களை கைட் பண்ணாங்க ரைட்டுங்களா ஸோ எதுவுமே இல்லாமல் நீங்கள் எதுவும் இது பண்ணாமல் இருந்தால் எப்படியே வேக்கன்சிஸ் வந்து இவ்வளோ வரப்போகுது ரைடிங்களா நம்மளும் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்குறோம் புரியுதுங்களா அதனால் எப்பயாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரைடிங்களா எப்பயாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள் கவுன்சிலிங் வேணுமா கால் பண்ணுங்கள் ரைட்டாக ஆல்ரெடி நான் வந்து நம்பர் கொடுத்துருக்குறேன் கால் பண்ணுங்கள் ரைட்டாக டெஸ்ட் பேஜ் வேணுமா வாங்க ஜாயின் பண்ணுங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது கொஷின் பெரும் டிஎன்பிசி தரத்தில் இருக்குது மல்டி ஆப்ஷன் கொஷின் கூற்று காரணம் டைப்பு பொறுத்துக்கு டைப்பு டைரக்ட் கொஷின்னு நாலு விதமாக அவங்க எப்படி எடுத்துருக்குறாங்களோ அதே மாதிரி நாங்களும் எடுத்துருக்குறோம் ரைட்டாக ஸோ வந்து பண்ணுங்கள் ரெட்னா டெய்லி படிங்க டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் ரெட்னா மூணு மாதத்தில் எல்லாம் போர்ஸ்ன்னு எல்லாமே கவர் பண்ணுங்கள் எல்லாமே ஈஸியாக இருக்கும் ரைட்டாக ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம் வேகன்சிஸ் எல்லாம் இந்த தடவை ஃபுல்லாக வருது ரைட்டா இந்த தடவை விட்டிங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு ரொம்ப கம் சந்தேகம் உள்ளார போகிறது ரைட்டாக வேகன்சிஸ் அதிகமாக இருக்குது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணுன்னால் கால் பண்ணி உள்ளாருவாங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சார் நாங்கள் எப்படி டெஸ்ட் பேச்சு கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் இது பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜென்ரல் தமிழ் ரேட்டா ஜென்ரல் தமிழ் ஒன்று ஓகேவா மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ரேட்டா ஜென்ரல் ஸ்டடீஸ் இது என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் அண்ட் விஏஓக்கு ரைட்டாக இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் சாரி ஜென்ரல் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் அண்ட்எஓக்கு இது வந்து குரூப் டூக்கு வராது ஆனால் இதில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் அதாவது செயல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா யூனிட் எய்ட்டுக்கு நம்ம படிக்க வேண்டியது இருக்கும் குரூப் டூ ஏ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே குரூப் டூ ஏ ஃபோர் விஏஓ ரைட்டாக ஸோ இந்த நாலு எக்ஸாமுக்குமே என்ன பண்ணணும் குரூப் ஒன் ஆல்சோ குரூப் ஒன் ஆல்சோ ரைட்டு ஸோ குரூப் ஒன் டூ டூ ஏ ஃபோர் அண்ட் விஏஓ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கணும் ரைட்டா ஸோ இதில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா சில லெசன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் இருக்குமே இல்லையா மற்றபடி எல்லாமே ஒன்று தான் எல்லாமே நம்ம படிக்க வேண்டியது தான் ரைட்டாக சில லெசன்ஸ் மட்டும்தான் குரூப் ஃபோருக்கு நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்குமே இல்லையா மற்றபடி எல்லாமே மேக்ஸிமம் என்ன நைன்டி பர்சன்டேஜ் சேம் சிலபஸ் தான் ரைட்டா ஆனால் இந்த ஜென்ரல்ஸ் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் அண்ட் விஏஓக்கு அது இந்த அறநிலைத்துறை லேப் அஸ்டன்ஸ் அதுங்களுக்கு நம்ம இதை பறிக்கணும் ரைட்டா சரி இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாகவும் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி டெஸ்ட்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம்

முறைநாடியை படிச்சிடலாம் அதில் இருக்கக்கூடிய அந்த கதை பகுதியும் நம்ம என்ன பண்ணிடலாம் எல்லாமே படிச்சிடலாம் பட் அதில் வந்து அந்த இலக்கணம் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் கைட் பண்ணால் தான் நம்மளால் அதை ஃபாலோ பண்ண முடியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே வந்து உங்களுக்கு கைட் பண்ணி என்ன பண்ணிடுவோம் அந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிடுவோம் ரைட்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ரைட்டாக அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே சேர்த்து தமிழுக்கு இப்போ கொடுக்கக்கூடிய ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் தான் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டாக அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா

எல்லாமே இதில் வந்துடும் ரைட்டாக இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸில் வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தியரியாக நம்ம படிச்சிக்கலாம் ரைட்டாக அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கிளாஸஸ் நம்ம எடுத்து கொடுக்குறோம் ரைட்டாக மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருக்குறோம் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் பட் இப்போ ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபீஸ் குறைச்சிருக்கிறோம் ஸோ அதனுடைய ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டு கேட்டுக்கோங்க ஓகேவா ஆனால் ஜென்ரல் தமிழுக்கு வந்து இப்போ த்ரீ ஹண்ட்ரட் தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க ஓகேவா ஸோ அந்த இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நீங்கள் ஜென் எப்படி சார் ஜாயின் பண்ணால் ஜென்ரல் தமிழ் தனியாக வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜென்ரல் ஸ்டடிஸ் தனியாக வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை சார் இது ரெண்டும் சேர்த்து எனக்கு வேணும் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி டேஸ் நூற்றம்பது நாள் ஸ்டடி பிளானு பர்ஃபெக்டாக எல்லாமே போட்டாச்சு ரெண்டு சிலபஸும் அதை எல்லாமே கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி ரெண்டையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே ஃபீஸ் இப்போ கம்மியாக தான் இருக்குது இந்த கொரோனா இஷ்யூங்கிறதுனால அதனால் நீங்கள் உள்ளார யூஸ் பண்ணி வந்துக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி படிக்கிறத தங்களுடைய நோக்கமாக வச்சுக்கோங்க அதை படிக்கிறது மட்டும் கிடையாது டெய்லியும் நம்ம படிக்கணும் டெய்லி வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துணும் இதுதான் உங்களுடைய ஃபோக்கஸ் அப்படிங்குள்ள ஒரு த்ரீ மந்த்ஸில் கண்டிப்பாக நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே படித்து முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் விசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த எந்த எக்ஸாம் வேணாலும் வரட்டு நம்ம பார்த்துக்கலாம் முதல்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது கவுன்சிலிங் வேணால் நான் முன்னாடி சொன்னால் மை மொபைலுக்கு என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ரைட்டாக டெஸ்ட் பேஜ் வேணுன்னாலும் நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நாங்கள் பேச பண்ணி கொடுப்போம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மோட்டிவேஷன் கிளாஸ் நல்லா பாருங்கள் வேணும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ